தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கு ஆமேன். அன்புக்குரிய குடும்பத்தினரே, இந்த மனமகிழ்ச்சியின் வேளையில், கடவுளை சந்திக்கின்ற வேளையில், கடவுள் நம்மை சந்திக்கின்ற வேளையில், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, குடும்பமாக, தனிநபர்களாக இந்த குடும்ப வழிபாட்டின் வழியாக நாம் இணைவதற்கு கடவுள் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். மாறாத எங்கள் நல்ல கடவுளே, எங்களை தெரிவு செய்தவர், எங்களை அழைத்தவர், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெறுகிற மகிழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற உம்முடைய மாபெரும் அன்பில் எங்களை இணைக்கிறோம் ஐயா. நீர் பெரியவர், நீர் மாறாதவர். இப்பொழுதும் நாங்கள் அனுசரிக்க இருக்கிற இந்த குடும்ப வழிபாட்டின் வழியாக நீர் பேசும் ஐயா. நீர் எங்களோடு கூட இடைபடுங்க. எங்களோட குடும்பத்தில் ஒருவராய், தலைவராய், பொறுப்பேற்கிறவராய் நீர் இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வோடு இதில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே மையமாகிறோம். மீட்பரேசன் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கடவுளுடைய பெரிதான ஈவில் நாம் ஒரு பாடலை தொடர்ந்து கேட்போமா? நாம் தொடர்ச்சியாக கீர்த்தனைகளிலிருந்து, அதனுடைய மூல ராகங்களிலிருந்து நாம் பாடல்களை கற்று வருகிறோம், கேட்டு வருகிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய பாடலை நாம் கேட்போமா? ராகம் சூரியகாந்தம், தாளம் ரூபக தாளம், பாடல் துவி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம். எழுதியவர் வேதநாயக சாஸ்திரி. திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். வாசி கொடுக்கப்பட்ட வேதபாடம் ஆதியாகமம் 32 அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 32 முடிய. அவ்விதமே யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன. அவரே அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் இரு மனைவியாரையும் இரு வேலைக்காரர்களையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாப்பேக்கு ஆற்றின் துறையை கடந்தார்.
அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த பொழுது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடிய மட்டும் அவரோடு மற்போரிடார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைசதை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைசந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு, அப்பொழுது புரளப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி உம் பெயரை சொல்லும் என்றார். அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரேல் இந்நாள் வரை தொடை சந்து சதைநரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடை சந்து சதைநரை தொட்டார். வாசி கொடுக்கப்பட்ட வேதப்பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியோரே, நம்முடைய குடும்பங்களில் நாம் பல சாட்சிகளை நாம் அனுபவித்து வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களில் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளையும், ஒருவேளை ஆலயத்துக்கு வர இயலாத சூழ்நிலையில் நீங்கள் 3-5 நிமிடங்களுக்குள்ளாக உங்களுடைய சான்றுகளை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பின் வழியாக நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நாம் பகிர்வதற்கு வசதியாக இருக்கும். அது அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதில் உங்களை இணைத்து கொள்ளவும் அன்போடு கூட அழைக்கிறேன். அநேகர் கேட்டிருக்கிறீர்கள், ஒருவேளை நேரடியாக இங்கு வர முடியாத சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய சான்றுகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அதை புதன்கிழமைகளில் நாம் தொடர்ந்து ஒளிபரப்புவதற்கு அது வசதியாக இருக்கும். இன்றைக்கும் நாம் ஒரு சான்றை கேட்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக இந்த வாரத்திலே குடும்ப ஜபத்திலே அடியேனை ஆண்டவர் சாட்சியோடு கூட நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிகமாய் வழிநடத்துகிறார் என்பதற்கு நம்முடைய வழிகளிலே நாம் நினையாத நாழிகளே நாம் நினைச்ச காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அதிகமாய் உணரக்கூடிய தருணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளில் மறுபடியுமா அடியேன் சென்ற மாதத்தில் சொன்ன விதமாக கூட அநேக சாட்சிகள் உண்டு. சொல்ல வார்த்தைகள் இல்லை. கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி என்று சொல்லும்போது அடியேன் மாத்திரமல்ல, என்னுடைய பெற்றோரையே நான் நினைவு கூறுகிறேன். அவர்களிடத்துலேருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம். இயேசுவானவரை நான் பார்த்தேன், உணர்ந்தேன், அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் என் பெற்றோர் மூலமாக, என்னுடைய உடன்பிறப்புகள் மூலமாக நான் அநேக தரம் உணர்ந்தது உண்டு. நாங்கள் 1990 அப்பா அம்மா மட்டும் போய் ஞானஸ்தானம் எடுத்து கொண்டு வந்தாங்க. 1992 நாங்கள் அடியேனுடைய சகோதரன், சகோதரி, நான், அடியேனும் மூவரும் ஞானஸ்தானம் பெற்றோம். இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுடைய துவக்கம் துவங்கியது. அந்த துவக்கத்தில் அப்பாவுக்கு கொடுமையான ஒரு வியாதி வந்தது, ரொமாட்டிக்குன்னு சொல்லுவாங்க. ரொமாட்டிக் எஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த காலு கையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் நின்றுடும், இப்படி கூட மடக்க முடியாது. விரல் கூட இப்படி லைட்டாக மடக்க கூட முடியாது.
அப்படி ஒரு வியாதி அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பக்கவாதத்தில் அது ஒரு வகை என்று சொன்னாங்க. அந்த வியாதி பேரும் அதனுடைய மருந்து கூட நான் மறக்கவில்லை. அப்போது நான் காலேஜெல்லாம் படிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு சமயத்தில் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, அம்மா கூட வருவாங்க. சில சமயம் அப்பாவை நான் தான் கூட்டிகிட்டு போகிற ஒரு தருணங்கள் அப்போ இருந்தது. அப்பா கூட நான் சப்போர்ட்டிவாக போவேன். அந்த துவக்கத்தில் நான் போகவில்லை, பெரியவங்க தான் போனாங்க. அதன் பிறகு நான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது. ஏற்கனவே அப்பாவுக்கு வந்து முதுகெலும்பு ஆப்ரேஷன் நடந்தது ஒரு 15 வருடத்துக்கு முன்பதாக. இப்படி ஒரு சூழ்நிலைகளில் உங்களுக்கு தெரியும், இந்த முதுகெலும்பில் இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் பட்டால் கூட அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒருவேளை அவர் மென்டலி ஏதாவது ஆயிடலாம், இல்லை பக்கவாதம் ஆகி அவர் கஷ்டப்படலாம், பல சூழ்நிலைகள் அமையலாம் என்று சொல்லி தான். ஆனால் அதுலேருந்தெல்லாம் அப்பாவை வெளியெடுத்துட்டு வந்தார் ஆண்டவர். இந்த பக்கவாதம் வந்து வரும்போது எங்களுக்கு திகைத்து போகணும், என்ன சுவாமி விசுவாசத்தில் குறையிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலைகள். ஆனால் அம்மா அப்பா நாங்கள் கடவுளை பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்தார். அதுதான் நான் சொல்லுவேன். இங்கிலீஷ் மருந்தில் போகும்போது அவங்க ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொன்னாங்க, இவருக்கு நிமுலட் என்று ஒரு மருந்து கொடுக்குறோம், இது போதை மருந்து மாதிரி, இது பெயின் கில்லர் மாதிரி நம்ம நினச்சிக்கணும், அது ஒரு நாள் முழுதும் இருக்கும், அதனுடைய தன்மை போய்விட்டால் மறுபடியும் அவருக்கு வலி உண்டாகும். அந்த வலி சாதாரணமான வலி கிடையாது, உங்களுக்கு தெரியும் எலும்பு உடஞ்ச வலி எப்படி இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் அந்த பெயின் கில்லர் தொடரணும். இப்படி பெயின் கில்லர் தொடர்ந்து போட்டால் என்னாகும், ஒரு மனிதன் எவ்வளோ நாள் இருப்பார் என்பது சொல்ல முடியாது. இப்படி தான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. எங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர தெரியல. ஒரு மாதத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், நம்ம ஏன் சித்தா மருந்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆலோசனையில் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் சென்றோம். பெரம்பூரில் அதனுடைய ஹாஸ்பிட்டல், குணசேகரன் என்று சொல்லி இந்த சித்தா மருத்துவர், அவர் ரொம்ப அழகான ஒரு மனிதர், நல்ல மூத்த ஒரு தகப்பன். அவரிடத்துல போகும்போது அவரே சிகிச்சை கொடுத்தார். எப்போதுமே யாருக்காவது சொல்லி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களே வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பாவுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க, மருந்து போடுவாங்க, அந்த மருந்தை கூட எப்படி பண்ணுறாங்க என்பதை எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒரு நல்ல சட்டியை சுட வச்சு இந்த முட்டை கருவில் வெள்ளை கருவு மட்டும் ஊற்றி, அப்புறம் ஒரு தவிடு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அதில் ஊற்றி, அந்த எண்ணெய் தான் மருந்து, லைட்டாக வெதுவெதுப்பாக காய்ச்சி அதில் தொட்டு அவரை நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் மறக்கவே இல்லை. அந்த மருந்தை நானும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுபோல் அவருக்கு காலெல்லாம் எப்படி தடவணும், கையெல்லாம் எப்படி தடவணும் அந்த மருந்தை என்று சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் இந்த இயற்கை மருந்து, இயற்கை வைத்தியம் எப்படி என்று சொல்லி, ஒருவேளை இந்த வெத்தலை சாப்பிட்றது, இல்லைன்னா இந்த நம்ம சொல்லுவோம் கற்பூரவல்லி, துளசி, இப்படி நம்ம வந்து சாதாரண ஒரு இயற்கை மருந்துகள் வந்து நம்மளுக்கு சளி பிடிச்சாக்கா, ஜுரம் வந்தாக்கா, ஒரு கஷாயம் எப்படி செய்யலான்றது நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு பாரம்பரியமாக நம்ம பெற்றோர் இடத்துலேருந்து கற்றுக்கொள்கிற ஒன்று. ஆனால் இந்த கொடுமையான வியாதிக்கு இப்படி ஒரு மருந்து இருக்குது என்பதை ஒரு வேளை அந்த நேரங்களிலே நான் பார்த்து கற்றுக்கொண்ட உண்டு. ஆண்டவர் எங்களோடு இருந்தார் என்பதை மாத்திரமே நான் நினைக்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆண்டவரை தவிர இதில் சுகம் கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இங்கிலீஷ் மருந்தில் இது பெயின் கில்லர், எடுக்க அவர் மரித்து போகிறது எவ்வளோ காலங்கள் இருப்பாங்க தெரியல, மரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் என்று சொல்லி ஒரு கேள்வி, பெரிய கேள்வி குறியில் சித்தா மருந்தில் போய் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் அவ்வளோதான். இந்த மருந்தை நாங்கள் தொடர்ந்து அப்பா எடுத்தாங்க. அதுக்கு ஒருவேளை ரொம்ப சூடாயிடுச்சுன்னா தயிர் எடுத்துப்பாங்க, அதுமாரி ஒரு சிலது நாங்கள் எடுத்துக்கணும், கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த ரொமாட்டிக், இந்த பக்கவாதத்தில் பக்கவாதம் என்கிற இந்த ஒரு வகையான வியாதியை ஆண்டவர் பரிபூர்ணமாய் சுகம் கொடுத்தார். 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அந்த மருந்தை இன்னும் எங்கள் அப்பா எடுக்கலை, இன்னும் அதுமாரி ஒரு மசாஜ் பண்ணிக்கல, பேக் மாட்டிக்கிட்டு தோளில் மெட்ராஸ்க்கு போகிறது வர்றதுன்னு இன்னும் எங்களோடு பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு
நான் ஆயராக நான் இன்டர்வியூக்கு போகும்போது அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாமே காலேஜ் பெங்களூரில் படிக்கும் போது அப்பா தான் எனக்கு எல்லாமே வந்து பார்ப்பாங்க. தனியாக வந்து போனாங்க. தொடர்ந்து நான் இந்நாள் வரைக்கும் இன்னைக்கு வரையும் அப்பா பைக் விடுறாங்க, நடந்து போகிறாங்க, உட்காடுறாங்க, எழுந்துக்கிறாங்க, கீழே கூட உட்காடுறாங்க. இது வரையும் அப்பா இன்னும் மெடிக்கேஷன் எடுத்துக்கவே இல்லை. கடவுள் ஏதோ ஒரு நாள் கொடுத்து ஒரு நாள் ஜுரன்ற மாதிரி தான் ஏதோ ஒரு 3 மாதத்தில் வந்து போயிடுச்சு. ஒரு பக்கவாதம் அவ்வளோ தூரத்துக்கு சரியாகும்ன்றது வந்து பக்கவாதத்தில் இந்த ஒரு வியாதி ரொமாட்டிக் என்ற ஒரு வியாதி இவ்வளோ சீக்கிரம் குணமாகி இந்நாள் வரைக்கும் மருந்து எடுக்காமல் நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்குறான்னு சொன்னால் எனக்கு ஒரு கனவு போல இருக்கிறது. ஆண்டவர் எங்களோடு பயணித்தார். ஆண்டவருடைய அருமை, ஆண்டவருடைய ஆசிர்வாதம், ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கிறது என்பதை நான் இந்த நிமிஷம் வரை நான் உணர்கிறேன். இந்த ஆசிர்வாதம் அநேகருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். கடவுள் தாமே உங்களையும் அடியனையும் அடியனுடைய சாட்சியை ஆசிர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பினை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவரை சாட்சியாக ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அடியனு கொடுத்த இந்த தருணத்துக்காக ஆயரையா அவர்களுக்கும் திரு குடும்பங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. செபிப்போம். நல்ல கடவுளே, திருமறையின் ஆழங்களை புரிந்து கொள்ள எங்கள் இதய கதவுகளை திறந்து தாரும். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்கிற உணர்வோடு உம்முடைய திருப்பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீ தருகிற மகிழ்ச்சியின் அடையாளங்களை மீண்டும் ஒரு விஷயம் திரும்பி பார்க்கிறோம். இந்த உறவின் வழியாக பேசும் கடவுளாகிய நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்கிற உணர்வோடு இந்த தியான வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மில் சேர நீர் உதவி தாரும். மீட்பெற இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். அன்புக்குரிய குடும்பத்தினரே, மீண்டுமாக உங்களை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ச்சியாக இந்த குடும்ப வழிபாடுகளில் நாம் பேசும் கடவுள் என்கிற சிந்தனையில் நாம் அங்கு தியானித்து கொண்டு வருகிறோம். பேசுகின்ற கடவுள் என்று சொன்னால் என்ன? மனிதர்களோடு முகமுகமாய் பேசுகின்ற கடவுள், மனிதர்களோடு தெளிவாய் பேசுகின்ற கடவுள், அவருடைய திட்டத்தில் தன்னை இணைத்து கொண்ட கடவுள், வரலாற்றில் செயல்படுகிற கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக நம்முடைய முற்பிதாக்கள் எவ்வாறு கடவுளோடு கூட இணைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவராகிய யாக்கோபு கடவுளோடு கூட இடைப்பட்ட பேசின ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். யாக்கோபு பொதுவாகவே அவர் அம்மா அவனுடைய வளர்ப்பில் வளர்க்கப்பட்டதுனால, அதுவும் குறிப்பாக வீட்டிலேயே வளர்க்கப்பட்டதுனால, அந்த சூழல்கள் சிறிய வயதிலிருந்து அவர் எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்கிற அந்த சூழ்நிலையே வளர்க்கப்பட்டதுனால, அப்படி அதாவது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அவர் பயந்து அடுத்தவர்களுக்கு பயந்து வாழ்ந்த காலகட்டங்களில், அவர் லாபானிடத்திலிருந்து வெளியே வந்த பிறகு லாபானோடு இறைவன் பேசின அந்த வார்த்தைகளை கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு ஏசாவை சந்திக்கும்படியாக யாக்கோபு ஆயத்தப்படுகிற அந்த 32 நாம் பார்க்கும்படியாக கடவுள் நமக்கு துணை புரிவாராக. யாக்கோபு தன்னுடைய பிரயாணத்தில் முக்கியமான பகுதியை அடைகின்றார். லாபான் இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு வந்து தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க வேண்டிய காலகட்டம் அது. ஏதோ பகுதியை அடைவதற்கு முன்பதாக அவர் முக்கியமான கட்டத்தில் இருக்கிறார். லாபானிடத்திலிருந்து ரொம்ப கடினமான சூழ்நிலையில் பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யோர்தான் நதிக்கு பக்கத்தில் அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் போகணும், அவர் அந்த சைடு போகணும். அவர் ஆற்றை கடந்து அந்த சைடு போக வேண்டிய சூழ்நிலையில் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, அவர் திரும்பவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். அவருடைய தாயார் கிடையாது, தகப்பனாரும் மிகவும் வயது முதிர்ந்தவராக அங்கு இருக்கின்றார். அவருடைய அண்ணன் இன்னும் பெரிய பலத்தவராக இருந்திருப்பார். ஏன்னா ஏற்கனவே அவர் போர் வீரர், அவர் லோக்கல் ஆள் வேறு, இவர் முழுக்க ஆடு மேய்ச்சவர் முழுக்க முழுக்க வீடை சார்ந்து வாழ்ந்தவர். ஈவன் 20 கழித்து வராரு, அங்கே இருக்கிற யாரையுமே தெரியாது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், எந்த ஒரு புது ஆள் வந்தாங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் லோக்கலில் பெரிய ஆளாக இருந்திருப்பார் என்கிற நிறைவில்
ஏசாவை சந்திக்க, அப்படிதான் அந்த டைட்டில், யாக்கோபு ஏசாவை சந்திக்க தயார் செய்தல். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது. ஏன்னா ஆண்டவர் தன்னை அனுப்பும்படியாக, தன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி உந்தி சொல்லிட்டார். ஸோ அவர் பயணப்படுகிறார். ஆனால் நன்றாக தெரியும், ஏசா ஏற்கனவே ரொம்ப பெரிய கோபத்தில் இருந்தார். ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டவர், தலைமை மகன் என்கிற அந்த உரிமையை பறித்து கொண்டவர், சிரேஷ்ட புத்திர பாகத்தை பறித்து கொண்டவர், இப்படி பல்வேறு ஏமாற்றங்களினால் இருந்த ஏசா இவனை எப்படி, ஒருவேளை தம்பி வேறு, அது எவ்வளவு தூரம் அவனை இது பண்ண முடியுமோ பண்ணலாம். அதுதான் காயினுக்கும் ஆபேலுக்கும் நடந்த ஒரு காரியம். தம்பி என்பதனால தான் காயின் அவனை மேற்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையான குடும்பத்தினரே, இந்த 32 ரெண்டு காரியங்களை யாக்கோபு சந்திக்கின்றார். ரெண்டு விதமான ஜப காரியங்களையும், ரெண்டு விதமான இறைவனோடு கூட அவருடைய சந்திப்பை நாம் பார்க்கிறோம். ஒன்று மக்னாயிம் என்கிற சந்திப்பு, கடவுளுடைய சேனையை சந்திக்கின்ற அந்த இடம். என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னை அதற்கு தயார்படுத்துகிறேன், என் சகோதரனை சந்திக்கும்படியாக தயார்படுத்துகிறேன். ஏன்னா அவருக்கு சொல்லிட்டாங்க 7 அவர் ரொம்ப பயம் வந்துருச்சு. 6 சொல்லிட்டாங்க, உங்கள் அண்ணன் உங்கள் எதிர வந்துனுக்கிறாரு, அதான் 400 வராருன்ட்டாங்க. இவன் அதுக்கு மேலே தான் இருக்கிறான், ஆனாலும் அந்த அண்ணன்ற பயம். எனக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய தகப்பனார், அதாவது அவங்க 6, அதில் எங்கள் அப்பா கடைசி, பெரியவர் அண்ணன் அரக்கோணத்தில் தோத்திரவாதியாருடைய அண்ணன் பெரியவர் சீஃபன் பொன்னுசாமின்ட்டு ஆண்ட்ரஸ் ஹை ஸ்கூல் ஸ்கூலில் எச்எம்மாக இருந்தவர். ரொம்ப சாஃப்ட்டு தான், ஆனால் எல்லாரும் பயப்படுவாங்க அவருக்கு. எங்கள் அப்பா எப்போ போனாலும் அவருக்கு ரொம்ப பயப்படுவார். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள்லாம் பயப்படுவோம், அது வேறு விஷயம். ஆனால் எங்கள் அந்த மரியாதை நிமித்தமாக ரொம்ப பயப்படுவார் கடைசியர்லாம். எங்கள் அண்ணன் கூட பெரிய அண்ணன் கூட நாங்கள் ரொம்ப பயப்படுவோம் இப்போ இன்றைக்கி வரைக்கும். அந்த அவ்வளோ 82 மேலே அந்த ஒரு சூழ்நிலையில் அப்படியே போகிறார் அவர். எனக்கு அருமையான கடவுளுடைய குடும்பத்தினர், இந்த பயணத்தில் அவர் ஏசாவை நினைக்கும் பொழுது பயந்து போகிறார். ஏன்னா அவர் சாவுக்கு நிகராக இருப்பதை உணர்கிறார். பெரிய சொத்துக்காரன், பெரிய பணக்காரன், ஆனால் சாவுன்னு வந்துட்டு அந்த சாவை எதிர்நோக்குகிறான் போது ஒன்றுமே இல்லையே. சித்தர் பாடல்களில் சிவவாக்கியர் பாடுறார், வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யனோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டிர் சுற்றும் என்றிருக்கும் மாந்தர்கான் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலமே. என்ன சொல்கிறாரு, வீடெடுத்து வேள்வி செய்து, நல்ல வீடை கட்டி அதுக்கு பூஜையெல்லாம் கூட போடுறோம், ப்ரேயர்லாம் பண்ணுறோம், மெய்யனோடு பொய்யுமாய், அதாவது மெய் என்றால் உடல், உடலில் ரொம்ப பொய்யான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், மாடு மக்கள் பெண்டிர் சுற்றம் எல்லாம் மாடு மக்கள், அதாவது பெண்டிர் என்று சொன்னால் துணைவியர் பிள்ளைகள் எல்லாம் வந்த பிறகும் என்றிருக்கும் மாந்தர்கான் மனிதர்கள் என்ன பண்ணுறாரு, நாடு பெற்ற நடுவர் கையில் அந்த நியாயாதிபதிகிட்டிருந்து ஓலை வந்து அழைத்திடல், உனக்கு நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னா, உனக்கு கடைசி நேரம் வந்துருச்சுன்னா, ஓடு பெற்ற அவ்விலை, ஓடு பெற்றன்னா சாதாரண ஓடுக்குது பாருங்கள், ஒன்றுக்கு இல்லாத ஓடு எடுத்து போட்டோம்னா அந்த ஓடு கூட ஒரு 5-2 தருவான், ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலமே, இவ்வளோ பண்ணியிருக்கிற இந்த உடல் அந்த விலை கூட தேராதுன்றார். இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கு நேரம் இல்லை. அவருடைய பயமானது வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறது. எப்பொழுதுமே ஒன்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், பயத்தில் ரொம்ப அப்படியே முக்கிறாதீங்க, உங்களுடைய வாக்குத்தத்தை நினைவு கூறுங்கள். ஆல்வேஸ் த ஃபியர் வர்சஸ் ப்ராமிஸ் தான் எப்பொழுதுமே இருக்கிற போராட்டம். எது உயர்ந்திருக்கிறதோ அதிலே நாம் நடந்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்மை அதற்கு மேலாக நடக்கும்படியாக அழைக்கிறார். வாப்பா நீயும் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணினவராக ஆண்டவர் பேதுருவை அழைக்கின்ற பொழுது, அங்கு பயமானது மேலோங்கும் பொழுது அவர் அமிழ்கிறார்.
ஆனால் அவர் வாக்குத்தத்தின் மேல் நடக்கும் பொழுது கடல் மீது நடந்து செல்கிறார். எனவே எனக்கு அருமையானவர்களே, இங்கு ரொம்ப பயம், ஐயோ எங்கள் அண்ணன் வராரு, உங்களுக்கு சரியாக தெரியாது எங்கள் அண்ணனை பற்றி, அவன் காட்டில் இருக்கிற மிருகத்தை சாதாரணமாக அடிச்சுட்டு வருவார், அவர் என்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னா சொல்லியிருப்பார். எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல கிஃப்ட்டுங்களாம் அனுப்புகிறார். அதுதான் ரெண்டு ப்ரேயர் சொன்னேன் இல்லையா, மக்னாயின் ப்ரேயரில் என்ன அப்படின்னா, அவர் கிஃப்ட்டை ரெடி பண்ணுறார், அவருடைய சொந்த பிளானில் முதல்ல ரெடி பண்ணி, நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு போங்க, ஒரு ஒரு இதுவாக கிஃப்டாக போங்க, நீங்கள் யாருன்னு உங்களை கேட்பான், உம்முடைய சேவகராகிய யாக்கோபு உமக்காக அளித்த பரிசுகள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்வான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்த ப்ராமிஸ் அவங்க அப்பா என்ன கொடுத்தார் அப்படின்னா, ஏசா இவனுக்கு சேவகராக இருப்பான்ன்றது தான் அவர் கொடுத்தப்பட்ட ஆசீர்வாதம். இவர் என்ன சொல்கிறாரு, ஐயோயோ சாமி அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்காத, உம்முடைய சேவன் உம்முடைய அடியவன் அப்படின்னு சொல்லி இவர் செய்தி அனுப்புகிறார். இந்த ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனில் போயிட்டே இருக்கும் பொழுது அதில் அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அதில் அவருடைய மனசு இன்னும் அதிகமாக ரொம்ப நொந்து போகிறது. அப்போது என்ன பண்ணுறாரு, அந்த இரவில் அந்த ஆற்றை கடக்க பண்ணுகிறார் எல்லாரையும். ஆற்றை கடக்க பண்ணின பிறகு அவர் தனியாகவே அந்த கேம்பில் இருக்கிறார். தனிமையில் கேம்பில் இருக்கும் பொழுது அங்கு ஒருவர் அவரை சந்திக்கிறார். லாபானுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த போராட்டம், அவர் சம்பாதித்த அல்லது மேற்கொண்ட காரியங்கள், இது எல்லாமே அந்த இடத்துல முற்றிலும் ஒன்றுமில்லாமல் போகிறது. காரணம், கண்ணு கெட்டின தூரத்தில், காலையில் விழித்தெழுந்தால் கண்ணு கெட்டில் தூரத்தில் அவனுக்கு சாவு எதிர்க்க இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவன் என்ன செய்ய போகிறான், இந்த ஆசீர்வாதங்கள் என்ன ஆகும், இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிற கேள்வியில் அவன் திட்டமிடுகிறான். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான், அது கடவுள் மாத்திரம்தான். நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்ன, அங்கே இல்லை, இங்கே என்னுடைய மைண்டை, என்னுடைய செல்ஃபை நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் ஆண்டவர் இடைப்படுகிறார். அவன் தனித்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரவு முழுதும் போராடுகின்றார். 32:9-12 வரைக்கும் ஒரு ஜபமும், அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் அன்பழுத்தி சாமி, நான் வெறும் தடியோடு கூட இந்த இடத்த கிராஸ் பண்ணேன், இப்போ ரெண்டு பரிவாரம் முன்னாடி போகிற கிஃப்ட்டு இந்த பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு கொடுத்துருக்குறே சாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, அப்படியே போராடுறாரு, ஆசீர்வாதம் மட்டும்தான், உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு வேணும் சாமி, நீங்கள் என்னை ஆசீர்வாதிக்கணும், வேறு வழி, நான் அவனை சுற்றி இருந்த எதுவுமே இல்லை, இப்போது தனியாக எப்படி முன்னாடி பெத்தேல அழுது ஜபிச்சானோ அது இப்போ ஜபிச்சுக்கிறான், என்னமே ஒன்றுமே இல்லை சாமி, நான் மறுபடியும் ஜீரோ ஆகிட்டேன், நாளை காலையில் எழுந்த நான் இன்னும் ஜீரோ ஆகிடுவேன், நீங்கள் தான் எனக்கு சாமி. அவன் போராடி கொண்டே இருக்கிறான். கடவுள் அந்த மனிதனை சந்திக்கிறார். அந்த மனிதனை சந்திக்கிற பொழுது விடிய மட்டும் அவன் போராடி கொண்டே இருக்கிறான். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவனுடைய போராட்டத்தில் ஒரு கேள்வி கேட்குறார், உன்னுடைய பெயர் என்ன? ஆண்டவர் பொழுது விடிய போதுன்னு எப்பா என்னை விட்டுருப்பா நான் போகணும் அப்படின்றார். எனக்கு இந்த கான்செப்ட் தான் நீங்கள் பார்க்கணும். அவர் யாரும் பிடிச்சி வச்சுருக்க முடியாது. அவர் விடாமல் பற்றி பிடித்து கொண்டான்னு சொன்னால் அவருடைய சமூகத்தை, அவருடைய அவனுடைய விடாமுயற்சி, அந்த கான்ஸ்டன்ட் ப்ரேயர், அவன் கடவுளை எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கணுன்ற அந்த தொடர்ச்சியான எண்ணம் அப்படியே அவர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கே நிறுத்தி வைத்திருந்தது. நான் போகணும்ப்பா அப்படின்றார். எப்படி இதெல்லாம், தம்முடைய மக்களோடு கூட உறவாடும்படி விரும்புகிற கடவுள் அவர், தன்னை நேசிக்கிற மக்களோடு அதிகமாக பேச விரும்புகிற கடவுள் அவர் அங்கு உறவாடினார் என்று சொல்லி பார்க்குறோம். கேட்குறார், உன் பேர் என்னப்பான்றார். என் பெயர் யாக்கோபு என்கிறான். சரி, யாக்கோபுனா எத்தன் தானே, திருடன் தானே, இனிமே உன் பேர் அப்படி கிடையாது, இஸ்ரவேல் எனப்படும். நீ மனுஷர்களோட போராடின, உங்கள் அண்ணன் ஏசா கூட போராடின, பிறந்தது பிறக்கும்போதே போராடின, வளரும்போதெல்லாம் போராடின, நீ உங்கள் அதாவது உங்கள் மாமனார் லாபான் கூட போராடின, உன்னோட மனைவிகள் கூட போராட்டம், எவ்வளோ எதெல்லாத்தையும் தாண்டி வந்து இப்போ நீ மனிதர்களோடு மாத்திரம் இல்லை கடவுளோடும் போராடி மேற்கொண்டாய், யூ ஹவ் சக்சீடட்,
கடவுளோடு எப்படி போராடி மேற்கொள்ள முடியும்? கடவுள் எவ்வளோ பெரிய ஆள், அவர் போராடி மேற்கொள்ள முடியுமா? அப்படி இல்லை, ஆண்டவர் அங்கே ஒரு தகப்பனை போல் அங்கே தாழ்த்துக்கிறார். ஒரு குழந்தை சண்டை போடுது வச்சுங்க, ஒரு அப்பா கூட சண்டை போட்டு டிஷ்யூம் போடலாம் அப்படின்னு சண்டை போடுதுன்னா அப்பா ஒரு குத்து விட்டாருன்னா குழந்தை காலி. ஆனால் எப்போ அடித்தாலும் ஒவ்வொரு அப்பா தான் அடிச்சிட்டான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் தோற்பதற்காக அவர் ரெடியாக இருப்பார். ஏன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளை ஜெயிக்கின்ற அந்த சந்தோஷத்தை பெற வேண்டும். நீ போராடி மேற்கொண்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தோத்துட்டார்ல, அவர் தோக்கிற அளவுக்கு அங்கு அவனை உயர்த்துகின்றார். அவனுடைய அந்த ஸ்ட்ராங் கான்ஸ்டன்ட்டு பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி, ஆண்டவரை தேடுகின்ற அந்த இது பாராட்டுறார். எனக்கு அருமையான கடுமத்தினர், உன் பேர் என்ன? நீ ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறாயா? இதுவரைக்கும் உன் சூழ்நிலை என்ன? லாபானை விட்டுட்டு வந்து ஐயா இப்போ தான் பெரிய பிரச்சனையை நான் தாண்டி வந்தேன் சாமி, எப்போ பார்த்தா இன்னொரு பெரிய பிரச்சனை, ஜானு யாருனா முழை சறுக்குதுன்ற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. காட் இன்டர்வீன்ஸ், ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்கள் பெயர் என்ன? நீங்கள் ஆண்டவரை விடாபிடியாக பற்றி பிடிக்கும் பொழுது இதுவரை உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் இரக்கம் காட்டும் கடவுள், தன்னை ஒரு தகப்பனாக உங்களிடத்தில் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான குடும்பத்தினர், இவன் திரும்பவும் கேட்குறான், இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னாக்கா இறைவனோடு போராடுகிறவன். இவன் கேட்குறான், சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் அவனை ரொம்ப அழகாக எடுத்துன்னு வர்றார். ஏன்னா முதலேருந்தே லாபான இடத்துல வளர்ந்தவன், ரொம்ப இவன் மாத்திரம்தான் கடவுளுடைய பிள்ளை. ஆகவே அங்கே அவ்வளோ ஒன்றும் ஒர்ஷிப் சென்டர்லாம் இல்லை, அவன் ஒர்ஷிப் சென்டர் இல்லாமல் இங்கே தான் அவங்க அப்பா வீடு இந்த இடத்துலலாம் தான் இருந்தது. ஆனால் கடவுளை கான்ஸ்டண்ட்டாக அந்த ஆசீர்வாதத்தை தொழுது கொண்டு வந்தவன். சரி இங்கே கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என் பேர் என்னத்துக்குப்பா கேட்குற? ஒரு சில நேரத்தில் என் பேர் கூட ஒரு சிலர் புதுசாக வந்தாங்கன்னா ஐயா உங்கள் பேர் என்னன்னு கேட்பேன். இல்லை இந்த பாஸ்டர்னு போட்டுங்க, இதெல்லாம் கூட கவர்லாம் கூட கேட்பாங்க, ஐயா பேர் போட்டு போடலாமா? வேணாப்பா வெறும் அட்ரஸ் போடுங்க, அது பின்னாடி வரத்து கூட யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் பேர் என்னென்ன? அது தேவையில்லப்பா உனக்கு, எதுக்கு சி வாட் யூ நீட் யூ ஹவ் ரிசீவ்ட், உங்களுக்கு எது தேவையோ அதை நீ பெற்றுக்கொண்டாய் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மனசே கேட்குறார், உன் பேர் என்ன அப்படின்னும் போது அது அதிசயம் அப்படின்னு ஆண்டவர் விளங்க சொல்லுகிறார். அம்மா அவர் பேரை கேட்டியாம்மா, உன்னை சந்தித்த அவர் பேர் மோசே கேட்குறார். மோசே என்ன கேட்குறாரு? ஐயா நான் போனேன்னா அவங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்களே, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல். தன்னை சொந்தம் கொண்டாடுகிற பிள்ளைகளோடு கூட அவர் சொந்தம் கொண்டாடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மூன்று காரியங்களை உங்களோடு கூட பாயிண்ட்ஸை மாத்திரம் நினைவு குறித்து நான் கடந்து செல்கிறேன். மக்னாயம் அனுபவத்தில் கடவுளின் சேனையை அவர் பார்த்தார். 400 பேர்ன்னு சொல்லி பயந்த இடத்துல கர்த்தர் அந்த சேனையாக கர்த்தருடைய அந்த படைகளை அவன் கண்டான். பட் அதில் கூட அவருக்கு நம்பிக்கை வரல. ஆனால் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்த பிறகு, தன்னை முழுவதுமாக உடைத்து கொடுத்த பிறகு, ஆண்டவருடைய சமூகத்தில் இரவு முழுதும் போராடின பிறகு, ஆசீர்வாதமான பெயரை இஸ்ரவேல் என்று பெற்றதுக்கு பிறகு அவன் பெனியேல், நான் கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லுகிறான். நான் கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தேன், நான் சாவாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். இதை தான் ஏசா கிட்ட அப்படியே சொல்கிறார், நான் சாவாமல் இருக்கிறேன், உன் முகம் எனக்கு கடவுள் முகம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவர் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அதன் மீது நம்பிக்கை வையுங்கள், பயத்தின் மீது அல்ல. பயமாக வாக்குதத்தமானு பார்க்கும்போது உங்கள் வாக்குதத்தம் உயர்ந்திருக்கும் பொழுது பயத்தை புறம்பே தள்ளும். அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி துதிங்க. ஆண்டவரே என்னை திரும்ப கூட்டி வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க சார், இதை என் பிள்ளைக்கு செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க சார், அதை சொல்லி செபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதை வாய்க்கு செய்வார். உலகத்தில் இருக்கிறவனின் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உன்னை ஒரு நாலு நாளில் பார்க்குறோம், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அதை நாம் புரிந்து கொள்ளவன். அவன் 400 பேரை பார்த்து பயந்ததில்லை, அவங்க அண்ணன் ஒருத்தர் போதும் அவனுக்கு. எனக்கு அருமையானவர்களே, அவன் பார்த்தது அந்த சேனை பெரியது, பழைய எழுத்தின்படி அல்ல. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்றத ஆண்டவர் பார்க்குறதில்ல. ஒரு சேயிங்ஸ் ஒன்று இருக்குது, சேட்டன் நோஸ் யுவர் நேம்,
அண்ட் கால்ஸ் யூ பை யுவர் சின். பிசாசுக்கு உங்கள் பேர் தெரியும், ஆனால் உங்களுடைய பாவத்தை வச்சு அழைப்பான். டே திருடா, டே இவனை, டே அவனை நான் அழைப்பான். ஸோ தட் யூ கேன் ஹீ கேன் புல் யூ டவுன். ஆனால் கடவுளுக்கு உங்கள் பாவம் நல்லா தெரியும், பட் ஹீ கால்ஸ் யூ பை நேம். அவன் யாக்கோபன் நல்லா தெரியும், எத்தனை நல்லா தெரியும், ஏமாத்துறவன் தெரியும், பட் ஹீ கால்ஸ் பை நேம், இஸ்ரவேல், என்னோடு போராடுகிற பிள்ளை. ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார்ல, கடவுளும் உங்களை நேசிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் போகிறார் அப்படின்னு சொல்லி, அந்த அதாவது அந்த அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் அவர் போகிறார். புடைச்சு வந்து தட்டு தொட்டு அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறார், வாக்குத்தத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களை, உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவரே, நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்கள். நம்முடைய ஆண்டவர் பேசும் கடவுள். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, பழைய எழுத்தின்படி அல்ல, புதிய ஆவியின்படி எங்களை அழைக்கிறவர் நீ சாமி. நான் உண்மை விடமாட்டேன் என்று உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டவர்கள், ஐயரே எங்களோடு கூட தங்கியிருங்க, இது இரவாக இருட்டே என்று சொல்லி முடத்தில் கேட்ட எம்மாவூர் சீடர்களைப் போல, உம்முடைய பிரசன்னத்துக்காக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ தங்கியிருப்பீராக. இரவில் போராடுகிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள், குறிப்பாக மருத்துவமனையில் இன்னும் ஆண்டவரே பல்வேறு சூழல்களில், அடிமைத்தனத்தில், ஆண்டவரே சிறைச்சாலைகளில் எத்தனையோ பிள்ளைகள் சாமி, அடுத்த நாள் என்னவா இருக்கும்ன்ற அந்த கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலையில், கண்ணுக்கு எதிராக கண்களை ஏறெடுத்தால் மரணம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலையில், நீர் இது எல்லாவற்றையும் மாற்றுங்க சாமி. நீர் நேசிக்கிற கடவுள், மாற்றுகிற கடவுள் சாமி. நிறைய இடத்துல பார்க்குறோம் பழிவாங்குதலுக்கான கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிற சாமி. வெளியே வந்தவுடனே, பெயிலில் வந்தவுடனே பழிவாங்குதலுக்கான கொலைகள் ஐயா, பழிவாங்குதல் இல்லாதபடிக்கு கர்த்தர் சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே இந்த குறிப்பாக புதுச்சேரியில் ஒரு கொலையும் ஆண்டவர் பழிவாங்குதலில் இல்லாதபடிக்கு எல்லாருடைய வீட்டில் சமாதானத்தினாவே கட்டளையிடுவீராக சாமி. அதனால் எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்படுறாங்க நமக்கு தெரியும். கோபத்தினாவே, எரிச்சலினாவே நீங்கள் கட்டுப்படுத்துங்க சாமி. குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும் ஐயா. கர்த்தர் உதவி செய்யுங்க. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் நடுவாக கர்த்தருடைய முகம் அங்கே இருந்தது போல், பெனியல் இருந்தது போல், இன்றைக்கு இந்த மக்களோடு கூட இது கர்த்தருடைய முகம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் காணும்படியா கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த இரவு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நோக்கி பார்க்குற ஒவ்வொருடைய முகமும் பிரகாசம் அடைய கர்த்தர் துணை புரிவீராக. வாக்குத்தத்தின் பிள்ளைகள் நாங்கள் அந்த சாராம்சத்தில் தொடர்ந்து வளர, பயத்தை அறவே நீக்கி பரிசுத்த வாழ்க்கை வாழ கடவுள் தொடர்ந்து துணை புரியும். நீட்பரேசனுடைய வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். மூவர் கடவுளின் ஆசீர்வாத சமாதானம் நம் அனைவரோடு, சிறப்பாக நம்முடைய குடும்பங்களோட தேவைகளோடும் இன்னும் என்று சதா காலம் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென். ஆத்மாவே கத்திரை ஸ்டோத்ரி. இன்னொன்று பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி. ஆத்மாவே கத்திரை ஸ்டோத்ரி. கத்திர செய்த சகல் பரணம் அருவாது, ஆமென். God bless you.